சோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்லாம் நினைக்கிறத ஃபர்ஸ்ட் விடு. இப்ப நான் உங்க என்ன நான் என்ன மட்டும் பத்தி பேசல. இப்ப என்ன சொல்றேன்? லவ் பண்றியா? பண்றேன் நானு. சரி அப்ப எனக்கு இந்த வண்டி ஓடு. இது வண்டி வேற பையனோடது. அவன் பையன் யாரு? என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? எத்தனை ஃப்ரெண்ட் உனக்கு? பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்ட் மட்டும் தான் இருக்காங்க. நான் गर्ल्स கூட எல்லாம் பழக மாட்டேன். ஏய் அப்ப நான் உன்னை லவ்வே பண்ண வேண்டியது இல்லை அப்பா. ஏய் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்ன அடிச்சிட்டு இருக்க? தேவையில்லாம பிராங்க் பிராங்க்னு சொல்லாத. நான் உன்னை உண்மையாதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா உனக்கு? ஏய் நீ பிராங்க் தானமா பண்ண அன்னைக்கு. அதனால நம்ம திரும்பி கூப்பிட்டு உன்னை பிராங்க் பண்ணிட்டு இருக்கோம் லூசு. நீ பண்றியோ பண்ணலையோ தெரியாது. நீ என்ன லவ் பண்ணியாக? நீ என்ன நல்லா பாத்து பா. அப்பப்ப எக்ஸ் அப்படி பார்க்க விடுனா நம்ம லவ் பண்ணலாம். அப்பப்போ எக்ஸ் போய் பாக்கணுமா? வந்தானே சிக்க என்ன அந்த லாரிய? எங்க லாரிய ஓட்டுறாரோப்பா? ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் எஸ்கே. நம்மளை ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நம்மளை ப்ராங்க் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம மதுரைக்கு வந்தோடனே பண்ணிச்சு. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இப்போ என்னென்னா நம்ம அந்த பொண்ணை வந்து வச்சு செய்யணும்ல. எப்பயுமே நம்மளுக்கு ஒருத்தவங்க செஞ்சுட்டாங்கன்னா நம்ம வட்டியோட திருப்பி செய்யணும். அதான் நம்மளோட பாலிசியே. ஸோ திரும்பி நம்ம வந்து அவங்கள இப்போ இங்கே வர சொல்லிட்டு ப்ராங்க் பண்ண போகிறோம். ஃபோன் பண்ணி வர சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், ஒரு சர்ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு வச்சுருக்கேன்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த கேமரா கொண்டு அப்படி. பார்த்தீங்கன்னா சோனி கேமரா வந்து எடுத்தாச்சு. இது வந்து நான் எப்படி எடுத்தேன்றது சொல்கிறேன். எங்கள் அம்மாவோட நகையை வச்சு அப்படியே எடுத்தாச்சு. செகண்ட்ஸ்லாம் எடுத்தேன், ஆனால் நல்ல கண்டிஷனில். தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுட்டு தான் எடுத்தேன். இது எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நான் நீங்கள் வந்து நாங்கள் இருக்கோம்னு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து சரி எல்லாமே நம்ம சொல்லணும்ல. எதையுமே சும்மா கடமைகளாக நம்ம சொல்லக்கூடாது, எல்லாமே சொல்லணுன்ற ஒரு காரணத்தினால தான் உங்கள்கிட்ட நான் வந்து இதை காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் ஒவ்வொரு விஷயமும் அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நான் ஏன் உங்களை உயிர்களான்னு நான் கமெண்ட் பண்ணுறேன்னா, உருத்தாக இருக்கவங்க தான் உயிர்களான்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எனக்கு எப்பயுமே உருத்தாக தான் இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நிறையா கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்தாச்சு. சண்டை சேனலில் வேறு சேனலில் சண்டை போட்டு வந்தாச்சு. சேனல் ஹேக் ஆகிடுச்சு, திரும்பி வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கேமரா இந்த மாதிரி 100 இதாக கிடைக்கும் போது நம்ம வந்து அப்படியே அடுத்தடுத்து எடுக்க ஆரம்பிச்சுருவோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அழுக்குலிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்கள் கமெண்ட்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து கிவ்அவே வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஹேய் நான் தெரியுதா? நான் தெரியும். ஸ்டாண்ட் போடணுமா? யார் வண்டி? பக்கத்து வீட்டுக்கார பையன் வண்டியா? அவனை பாக்குற அவசரத்துல புடிங்கிட்டு வந்தேன். அத்தாடி பக்கத்து வீட்டுக்காரன் பேசுவியா? அப்புறம் நானும் பக்கத்து வீட்டுக்காரன் பேசுவேன். சரி சொன்னேன், சும்மா தான் வர சொன்னேன். எனக்கு என்னன்னு தெரியல. நான் வந்து கீழே விழுந்துடாது. என்ன பண்ற வித்தத்தை செய்ய முடியாது. ஓசி வண்டி வாங்கிட்டு ஸ்டைலாக இருந்துச்சியா? ஓங்காசில் வாங்கிட்டு வந்து நிற்கணும். நான் ஏதோ சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். பிசாண்டு இருக்கியா? பேச விட்டுருக்கியா? நான் வந்து நல்லா யோசித்து பார்த்தேன். வண்டி நிற்கட்டும், வண்டிக்கு வாய் இருந்தால் அழுதுரும் போல சொல்கிறேன். சொல்லு. நல்லா யோசித்து பார்த்தேன். நீ வந்து பேசும் போதெல்லாம் வந்து எனக்கு லவ் பண்ணுற ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. நீ பேசாமல் போகிற பற்றியா? அப்போ தான் வந்து எனக்கு லவ் பண்ணுற ஃபீலிங்கே வருது. ஸோ அதுக்கு நான் அவனை லவ் பண்ணுறேன்னா இல்லை, அதே மாதிரி லவ் பண்ணலன்னு சொல்ல வரல. அப்புறம் என்னதான் சொல்ல வரே? பண்ணீங்க சும்மா ஏதோ ஒன்று சொல்ல வரேன். சரி, நீ யார் லவ் பண்ணுற? நான் உனைய தான் லவ் பண்ணுறேன். உண்மையாவா? சத்தியம் ஒன்று வந்து இப்போ போகிறாண்ணா. அந்த அண்ணனோட கண்ணாடி மேலே சத்தியம் ஒன்று. கண்ணாடி போட்டு கண்ணாடி சத்தியமா? என்ன? ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன். சரி ரைட்டு. சரி வா, அப்போ ரவுண்டு போவோம். ரவுண்டா? எதில்? இங்கே ஸ்கூட்டியில். ஏய் லூசு, சும்மா சொன்னேங்க. சும்மா சொன்னியா? என்னங்க என்ன சொல்கிறீங்க?
அழகா இருக்கீங்களா நான் லேண்ட் சொல்லி கூப்பிடுவா இல்ல டீன் சொல்லி கூப்பிடுவா? வெக்கப்பட்டு வருமா உனக்கு? நான் சொல்லவா இந்த பனியன்ல நீ இந்த பனியன்ல நீ பனியன் டீஷர்ட்ல நீ பையன் மாதிரியே இருக்க. சத்தியமா உங்க அம்மா மேல சத்தியமா. சரி அப்படின்னு சொல்லிருக்காங்களா பேசிக்கிட்டு இருக்க சாட்சி பண்ணுவ மகிழ்ச்சியா இருக்கா? இருக்கும்ல.
சொல்லு கருவாச்சி உனையதான். உன் பேர் என்னது? என் பேர் அர்ச்சனா. அர்ச்சனாவா? சரி, அர்ச்சனா சல்மா. நீ வந்து செல்லமா தீரான்னு கூப்பிடுவாங்க எல்லா பேரும். தீராவா? தீரா யாரும் எக்ஸ் பேரா? என் பேர் தீரா. அர்ச்சனா தீராவா? நல்லாவே இல்லை, உனக்கு வேற பேர் வைப்போம். மியா. மியாவோ கையாவோ என் பேர் தீரா. நீ மியான்னு வைப்போமா? எனக்கு மியா கையாலாம் வேணாம், எனக்கு தீரா தான் பிடிச்சது. சரி, இப்போ நீ லவ் பண்ணுறியா? பண்ண என் பேர் என்ன வேணா சொல்லிட்டு போ. கிளம்பு நீ மோத அடிக்க போறேன் காதலியே. என்ன சொல்லணும் எனக்கு இந்த பிராங்க்லாம் தெரியாது. எனக்கு இதை ஸ்டார்ட் பண்ணி மட்டும் விட்டு நான் ஓடி போயிடுறேன். ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஓடி போயிறியா? அம்மா டாட்டா மட்டும் காமிச்சுட்டு போம்மா, போறதும் போற டாட்டா மட்டும் காமிச்சுட்டு போ. பிராங்க் ஷோ நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கல, இது பிராங்க்ல நான் உன்னை லவ் பண்ணிட்டேன் தலைக்கு. நீ ஃபர்ஸ்ட் உண்மையா லவ் பண்ணல. பிராங்க் ஷோமா நீ நில்லுமா? லவ் அவ்வளவு எல்லாம் சாண்ட் இருமா? பிராங்க் நீ என்ன பண்ணல, நான் உன்னை பண்ணிட்டேன். டாட்டா மட்டும் காமிச்சுட்டு அவனை பிராங்க் பண்ணேன்னு பாத்தியா? அதான் லாஸ்ட் உன்னை உண்மையா லவ் பண்றேன்னு சொல்லிட்டேல.
அதான் நீ சும்மா சொன்னேன்னு தெரியாது நான் உன்ன உண்மையா லவ் பண்ற தள்ளிக்க நான் சும்மா சொன்னேன் எனக்கு தெரியும் நீ டாடா அமௌண்ட் காஞ்சி சப்ஸ்கிரைப் பண்ணு நீ டாடாலாம் நீல காட்ட முடியாது தள்ளிக்க ஒழுங்கா சொல்லுமா நீயே சொல்லி தோள அதையும் நான் வந்து பிராங்க்லாம் நான் பண்ணல உனே உண்மையா லவ் பண்றேன் இப்ப பண்ணது நான் அவளோ பண்ண முடியாது சரியா நீ என்ன உண்மையா லவ் பண்ணியா நீ அவளோ பண்ணல நீ இது பிராங்க் தான் பண்ணு எங்க யாரு பிராங்க் தான பண்ணு